அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்புடைய 69 இடங்களில் இன்று காலை முதலே சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிஎஸ்பி கிருஷ்ணராஜ் தலைமையில் 7 காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சோதனையானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தரணிதரன் வீட்டில் சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. தரணிதரன் வீட்டில் இருந்து ஆவணங்களை எடுத்து சென்று தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை துவக்கியிருக்கிறார்கள். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், இந்த சோதனையில் என்னென்ன ஆவணங்கள், என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன, சோதனை நிறைவு பெற்றிருக்கிறதா, தகவல்கள் என்ன? அதாவது கடந்த 2016 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியில், அந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் அதாவது மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் தங்கமணி. இவர் கடந்த 5 ஆண்டு காலத்தில் இவர் வருமானத்தை கஷ்டமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலத்தில் 4.85 கோடி அளவில் வருமானத்திற்கு அதிகமாக 5 மடங்கு அளவில் அவர் சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்ததின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வீடுகளில் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே வேலுமணி, அதே போல கே சி வீரமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் வீடுகளில் ஏற்கனவே சோதனை நடைபெற்ற நிலையில்தான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தங்கமணி முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டில் இன்று காலை 6:30 மணிக்கு அந்த லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனையானது தொடங்கியது. குறிப்பாக அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள ஆலம்பாளையம் பகுதியில் தங்கமணி வசித்து வருகிறார். அவருடைய வீட்டில் மட்டுமின்றி அவருடைய மகன் தரணிதரன் சேலம் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் அவர் வசித்து வருகிறார். அவருடைய வீட்டிலும் அதே போல அவரது உறவினர்கள், நண்பர்கள் என 69 இடங்களில் தமிழகத்தில் இன்று இந்த சோதனையானது நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆங்காங்கே சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் 14 இடங்களிலும் அதே போல நாமக்கல்லில் 20க்கும் மேற்பட்ட இடங்களிலும் சேலத்தில் 4 இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது அதாவது தங்கமணியின் மகன் தரணிதரன் வசிக்கும் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவருடைய இல்லத்தில் குமரேசன், உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக சென்னையில் இருந்து இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, நீங்க சொல்லுங்க, சென்னையில குறிப்பா எந்தெந்த இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்றது, தற்பொழுது சோதனை அனைத்து பகுதிகளும் நிறைவு பெற்றதா, சோதனையின் போது என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது கிருஷ்ணா? நிச்சயமாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்பான இடங்களில் தமிழகம் முழுவதும் 69 இடங்களில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் தற்போது சென்னையை பொறுத்தவரையில் மட்டும் பார்க்கும் பொழுது 14 இடங்களில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த 14 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 4 இடங்களில் தற்போது சோதனை நிறைவேற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். முக்கியமாக சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் விடுதி, குறிப்பாக தங்கமணி அவர்கள் தங்கியிருக்கும் அறை மற்றும் அதன் பகுதியில் உள்ள விடுதிகளில் சோதனை என்பது முடிவடைந்திருப்பதாகவும், கோயம்பேட்டில் உள்ள கேம்ஸ் வில்லேஜ் என்ற பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிளைவுட் என்ற நிறுவனத்தின் பங்குதாரர் ஜனார்த்தனன் என்பவர் வீட்டில் சோதனையானது நிறைவடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் பிஎஸ்டி என்ற கட்டுமான நிறுவனத்திலும் இந்த சோதனையானது நிறைவேற்றிருக்கிறது. மேலும் பட்டினப்பாக்கத்தில் சோதனை என்பது மதியமே நிறைவடைந்திருக்கிறது. முக்கியமாக இந்த 4 இடங்களில் சோதனை என்பது முடிவடைந்திருக்கிறது. இதில் பல ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றனர். இந்த ஆவணங்கள் தொடர்பாக தொடர்ந்து ஆய்வுக்குட்படுத்தப்படும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் முக்கியமாக இடமாக பார்க்கும் பொழுது சென்னையில் பனையூரில் இருக்கும் அவரது மருமகன் வீடு, தினேஷ்குமார் மற்றும் மகள் ஆகியோர் தங்கியிருக்கும் அந்த வீடுதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்கு அதிமுக தொண்டர்களும் அவர்கள் வீட்டில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அங்கு சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் நந்தனத்தில் இருக்கும் முருகன் எர்த்வர் மூவர்ஸ் என்ற ஒரு பெயரளவிலேயே செயல்படும் ஒரு நிறுவனம் என்பது அங்கு அந்த 3வது மாடியில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தனது வருமானத்திற்கு கணக்கில் காட்டாத, வருமானத்திற்கு வராத அந்த சொத்துக்கள் தொடர்பாக இந்த நிறுவனத்தை வைத்துதான் அவர் கணக்கில் காட்டாமல் இருந்ததாகவும், அதை மறைக்க இந்த நிறுவனத்தை பயன்படுத்தியதாகவும், ஒரு போலி நிறுவனம் போல் இதை செயல்படுத்தியதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நந்தனத்தில் இருக்கும் அந்த நிறுவனத்தில் தற்போது சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரை 10 இடங்களில் சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்புடைய 69 இடங்களில் இன்று காலை முதலே சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.